இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முழுக்க முழுக்க ரேடியோ, அப்புறம் நியூஸ் பேப்பர், டிவி சேனல்ஸ் இதை மட்டுமே நம்பியிருந்தோம். அதில் எது சொன்னாலும் அதை வந்து வேதவாக்காக நினச்சிக்கிட்டு அதுதான் உண்மையாக நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பல நேரங்களில் உண்மையாக நடந்திருக்கு, பட் சில நேரங்களில் உண்மை வந்து மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பயஸ்டு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நம்ம அனுபவப்படுறப்ப தான் இன்னமுமே அது வந்து வெளிப்படையாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால், சில அரசியல் கட்சிகள் அவங்கள மீடியாவை அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு அவங்கள் சார்ந்த நியூஸு, இல்லை ஒரு கட்சிக்கு அகெயின்ஸ்டான நியூஸு, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு அகெயின்ஸ்டான நியூஸு, இல்லை மக்களை எப்படி டைரக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்றபடி நியூஸு இப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை நம்ம வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோம். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ தான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில நேரம். பட் இன்னும் சில பேர் இதோட பவர் தெரிஞ்சு ரொம்ப சென்சிபிளாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இதை சில பேர் வந்து அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கும், சில பேர் வந்து இதை வந்து பிஸ்னஸாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதில் நாங்கள் வந்து சில தவறுகள் பண்ணி, அது தவறுன்னு தெரியாமல் பண்ணி, அப்புறம் அதுக்காக நாங்கள் வந்து பீனலைஸ் ஆகி எங்களுக்கு வந்து சில லேர்னிங்ஸ் கிடச்சது, அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபேஸ்புக், குறிப்பாக ஃபேஸ்புக் வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன். ஃபேஸ்புக் அஃபிஷியல் ஃபேஸ்புக்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கோபி வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் அவரோட சேர்ந்து போயிருந்தேன். அப்போ வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்பொழுதுமே நம்ம போடுற போஸ்ட் வந்து மக்களோட வெல்பீயிங்க்காக இருக்கணும். அதாவது ஒரு யூசர் என்ன நினைப்பாங்க, யூசர் ஆஸ்பெக்டில் நம்ம போஸ்ட் போடுங்க. ஸோ யூசருக்கு ஒன்று பெனிஃபிட் அப்படின்னா போடுங்க, இல்லை அப்படின்னா போடாதீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் இருக்கணும். அதாவது இட் ஷுடன் பி டிசீவிங். டிசீவிங் அப்படின்னா ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று இங்கே சொல்லிவிட்டு இன்னொன்று வேறு மாதிரி இருக்கக்கூடாது. சிலது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம சில டாக்டிக்ஸ்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் தவிர்த்துருங்க, ரொம்ப ஜென்யூனாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ அது எதுக்கு சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி மானிட்டைசேஷன் எனபிள் பண்ண போகிறோம் ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்முக்கு, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி தான் அந்த இதே போனோம். அப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் அதை நான் பெருசாக எடுத்துக்கல, எங்கள் டீம்கிட்டையும் அதை பெருசாக கன்வே பண்ணலை. நாங்கள் யூடியூப்பில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுமோ அதுவே ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம். அதோட விளைவு எங்களுக்கு சில பேஜஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் கட்டாச்சு ஃபேஸ்புக்கில் மட்டும். அப்புறம் ஏன் எப்படி அப்படின்னு நாங்கள் பல பேர்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேருந்து எங்களுக்கு மேனேஜர் அசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மேனேஜர்கிட்டே கேட்குறப்ப அவங்க ஒரு சில பாசிபிலிட்டியை லிஸ்ட் பண்ணாங்க. அந்த பாசிபிலிட்டியில் எங்கள் இது செட் ஆச்சு. அதனால் இதுதான் காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்து இப்போ அதை நாங்கள் சரி பண்ணி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன காரணங்கள், குறிப்பாக 2-3 காரணங்கள் தான், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து டைட்டில் முக்கியம். டைட்டிலில் வந்து இப்போ உதாரணத்துக்கு தீபிகா படுகோன் ஹாட் அண்ட் செக்ஸி பிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஸ்பேமி கீவேர்டு மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இந்த ஹாட்டு செக்ஸி இதெல்லாம் தவிர்த்துடணும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நாங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் சினிமேட்டிக் கண்டென்ட் எதுவுமே போடுறது இல்லை. நாங்கள் போடுற கண்டென்ட்லேயும் ரொம்ப மிகைப்படுத்தினப்பட்ட வார்த்தையை தவிர்த்துருங்க, கொஞ்சம் ஜென்யூனான வார்த்தையை பயன்படுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு தீபிகா படுகோன் டேசலிங் பியூட்டி பிக்சர்ஸ், இல்லை காஜியஸ் பிக்சர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுங்கள், இந்த ஹார்ட்டு செக்ஸின்ற அந்த ஒரு கீவேர்டெலாம் தவிர்த்துருங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி தம்னெயிலில் முன்னாடியெல்லாம் எப்படி அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வட்டம் போட்டு காட்டுறது, இல்லை ஆரோ போட்டு காட்டுறது, இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம். அது வந்து யூசரோட அட்டென்ஷனை குயிக்காக கெயின் பண்ணும். அதன் மூலமாக அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து அதிக வியூஸ் வரும், அதிக என்கேஜ்மெண்ட் வரும். அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் வட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னே பார்ப்பாங்க. அப்போ யூசர் ஃபேஸ்புக் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு விஷயத்தை வட்டம் போட்டு காட்டுறதோ இப்படி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இதை பண்ணு அப்படின்னு தூண்டுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. கிளிக் ஹியர், இல்லை பை ஹியர் அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து யூ கேன் ஒரு ஜென்யூனாக இருக்கணும், நீங்கள் இதையும் பார்க்கலாம், இதுவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணணுமே ஒழுசு, இதை பாருன்ற மாதிரி நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சில தம்னெயில்ஸ்க்கெல்லாம் வட்டம் போடுறது, அப்புறம் இந்த ஆரோ போடுறது அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு
ரெண்டு பேஜுக்கு வந்து மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. சஸ்பெண்ட் இன் த சென்ஸ், பொதுவாக ஃபஸ்ட்டு 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 90 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்ம சரி பண்ணலை அப்படின்னா. எங்களுக்கு 90 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 90 நாள் முடிஞ்சு தான் நம்மளுக்கு திருப்பி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதும் நம்ம எல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தா தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு இப்போ திருப்பி அப்பீல் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது சரியாயிரும்னு நினைக்கிறேன். இதையே நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் இப்போயும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதிக வியூஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, ஸ்டார்டிங்லலாம் அது ரொம்ப யூஸாக இருந்தது. பட் இப்போ ஃபேஸ்புக்கு எவால்வ் ஆகிறான், எப்பொழுதுமே யூசர் அஸ்பெக்டில் பார்த்து நம்மளுமே இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு யூசருக்கு எது பெனிஃபிட் தருமோ அதை பண்ணுவோம். இப்போ நாங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலையும் யூசருக்கு பெனிஃபிட் தராதுன்னு கிடையாது, உண்மையிலே அது நல்ல ஒரு போஸ்ட்டாக இருக்கும், ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த மாதிரி ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்காக நம்ம வந்து யூசருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுவும் போடுறதில்ல, யூசருக்கு தேவையான விஷயம்தான் போடுறோம். பட் இப்படி போட்டால் நல்லா வியூ வரும் அப்படின்ட்டு அப்படி அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு ப்ராக்டிஸை தவிர்த்துருங்க. ஸோ டைட்டில் நல்லா இருக்கணும், தம்ப்நெயிலும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். இது இந்த 2 நாளாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இதை தாண்டி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இதை டைம் எடுத்து கொஞ்சம் படிங்க, யூசர் ஃபேஸ்புக்கோட யூடியூபோட அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த காப்பிரைட் கைட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் என்கிட்ட மரக்கன்றுகள் நட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு உங்கள் கேள்விகள் கேட்டிருக்கீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லி அது பல பேருக்கு ரிசால்வ் ஆயிருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது சும்மா இந்த இதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். இதை தாண்டி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே அப்பப்போ சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது இல்லை யாருக்காவது பிரச்சனை நடக்குது அது உங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.